சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் பிறந்த இரண்டு நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் நவீனா. சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் பிறந்து இரண்டு நாட்களே ஆன ஆண் குழந்தை வந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை, அதனால் இறந்துவிட்டது என கூறி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநீர்மலை சீனிவாசன் தெருவையில் சார்ந்தவர் ஆனந்தி, இவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவமனை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் புதன்கிழமை காலை 10:57 மணிக்கு அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. ஏற்கனவே இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவதாக பிறந்த இந்த ஆண் குழந்தை அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்தது. இதனைத் தொடர்ந்து பிறந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் இருப்பதாக கூறி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி குழந்தை இறந்து விட்டதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி வசந்த்.